மாணவர்களே இந்த வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் குறிப்பாக சிஎஸ்எஸ் திருநெல்லை திருமண்டலம் நல் ஆலோசனை திருப்பணி ஊழியத்தின் மூலமாக உங்களை வாழ்த்துகிறோம் இந்த நாளிலே ஒரே ஒரு வார்த்தையை மையமாவித்து உங்களோடு கூட பேசுகிறேன் கோபக்காரியம் சண்டை காரியமான ஸ்திரீயோடு குடியிருப்பதை பார்க்கிலும் வராந்திரத்திலே வாழ்வது நலம் என்று பைபிளிலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க ஒரு ஸ்திரீயை குறித்து எப்படிலாம் சொல்லப்பட்ட கோபக்காரியம் சண்டை காரியமான ஸ்திரீ நிச்சயமாக அப்படிப்பட்ட ஸ்திரீகளோடு வாழ்வது என்பது கடினமான விஷயந்தான் நிச்சயமாக வாழ முடியாது நிறைய இடங்கள் நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல அறிவு இருக்கும் நல்ல திறமை இருக்கும் நல்ல தாளந்துகள் இருக்கும் ஒருவேளை கணவன் சாஃப்டாக இருப்பார் ஆனால் மனைவி பயங்கரமான கோபக்காரியம் காரியமாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களோடு குடியிருப்பது வனாந்திரத்துறை வாழ்வதற்கு சமம் என்று சொல்வதை விட வனாந்திரத்திலே வாழ்வது அதைவிட பெட்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இடத்துல நாம் வாழ்வது ஒரு ஒழுகின வீட்டிலே வீடு ஒழுகிட்டே இருந்தால் அதில் இருக்க முடியாது அப்படிப்பட்ட இடத்துல வாழ்வதற்கு சமமானமாய் எண்ணப்படுகிறது பாம்பேயிலே ஒரு வீட்டுக்கு நாங்கள் ஊழியத்து நிமித்தமாக சென்றிருந்தோம் அப்போ அந்த வீட்டில் செல்லும் பொழுது அந்த வீட்டில் ஒரே ஒரு மகள் தான் நல்லா படிக்க வச்சுருக்கிறாங்க பிஎஸ்சி படித்து எம்எஸ்சி படித்து அதுக்கு மேலே படித்து டாக்டரேட்லாம் முடித்து நல்லா படிக்க வச்சுருக்கிறாங்க கல்யாணம் கட்டி கொடுத்துருக்குறாங்க ஒரு மூணு நாலு மாதத்தில் அந்த கணவன் கூட வாழாமல் வந்து தனிமையாக பிரிந்திருக்கிறாங்க அப்போ அந்த பெற்றோட்ட திடீர்னு கேட்டுட்டோம் தெரியாமல் உங்கள் மகன் நல்லா இருக்காங்களா கல்யாணம் ஆகிட்டலாம் இருக்காங்களா இப்போ பிள்ளைகள் இருக்கான்னு கேட்கும் பொழுது அவங்க ரொம்ப வேதனையோடு சொன்னாங்க என் மக சண்டை போட்டு இங்கே வந்துட்டா எவ்வளோ நாளைக்குல மூணு நாலு மாதம்தான் ஆகிறது படிப்பு பெரிய நீளமான படிப்பு உயர்வான படிப்பு அதுக்கு மேலே படிக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவு படித்தாச்சு ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்துவதையும் சண்டையை கட்டுப்படுத்துவதையும் படிக்கவில்லை பாருங்கள் எது வாழ்க்கையில் முக்கியமோ அதை இழந்துவிட்டு இன்றைக்கி வீட்டுக்கு வந்திருக்கிறாள் என்றால் அதை விட மோசமான காரியம் வேற ஒன்றுமே கிடையாது குடும்பத்தில் வாழ்க்கை தான் முக்கியம் நம்ம வாழ்வில் குடும்ப வாழ்க்கை தான் முக்கியம் அதையே நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய படிப்பு எதற்கு நம்முடைய செல்வங்கள் எதற்கு நம்முடைய குடும்பம் நம்முடைய வீடு எதற்கு நம்முடைய சொத்துக்கள் எதற்கு ஆஸ்திகள் எதற்கு பாருங்கள் எவ்வளோ நீளமான படிப்பு எவ்வளோ உயரமான படிப்பு எவ்வளோ செல்வமான ஒரு வாழ்க்கை இருந்தாலும் கோபத்தையும் சண்டையும் கட்டுப்படுத்த முடியாமல் குறுகிய காலத்திலே வீடுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் கணவனோடு கூட வாழ முடியவில்லை என்கிற ஒரு ஐயத்தில் வீடு வந்து சேர்ந்து விட்டார்கள் கோபத்தினாலும் சண்டையினாலும் அந்த குடும்பம் பிரிந்து விட்டது பாருங்கள் இன்றைக்கி அப்படி தான் நிறைய இடத்துல பார்க்குறோம் அதனால் கோபமுள்ள பெண்களாயிராமல் சண்டையிடுகிற ஸ்திரிகளாயிராமல் அமைதியும் சாந்தகமாக இருதயத்தோடு வாழும் பொழுது குடும்ப வாழ்க்கை இனிக்கும் கணவன் சந்தோஷமடைவார் பிள்ளைகள் சந்தோஷமடைவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு நம்முடைய குடும்பத்தை நடத்துவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார்கள்